ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட டெலகிராம் சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ யாராச்சும் வந்து எங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கோம். ஸோ உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் டெலகிராம் சேனலில் கேட்கலாம். ஸோ இப்போ வந்து டாப்பிக்குள்ளே போகலாம். பாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸாக வந்து இங்கிலாந்தில் டெவலப் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து இதோட எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்ட் அப்படின்னு எடுக்கும்போது என்விரான்மெண்ட் அண்ட் லிவிங் கண்டிஷன். ஸோ என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மெஷின்ஸ் டெவலப் பண்ணோம், நம்ம ஸ்டீம் இன்ஜின்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய ஃபாசில் ஃபியூலை வந்து நம்பி இருக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இதனால் வந்து நிறைய பொல்யூஷன் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஃபாசில் ஃபியூல் வந்து எரிக்கும்போது நிறைய டஸ்ட் பார்ட்டிக்கல், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான நிறைய வந்து எமிட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து முதல் கண்டுக்கல. ஏன்னா இதில் இவ்வளோ இம்பாக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி அவங்க யோசிக்கிறதுக்கு கூட டைம் எடுத்துக்கலை. ஸோ அப்போ வந்து நிறைய ஏர் பொல்யூட்டாச்சு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணோடனே நம்ம வந்து ஒரு கிளாத் டெவலப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து வாட்டர் தேவைப்படும். ஸோ வாட்டரை வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து வெளிவரக்கூடிய அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்லே விட ஆரம்பித்தாங்க, இல்லைன்னா கடலில் விட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நிறைய நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லிவிங் கண்டிஷன். லிவிங் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு சரியான வருமானம் வந்து கொடுக்கவே இல்லை, வேஜஸ் கரெக்டாக கொடுக்கல, அவங்கள நிறைய வேலை வாங்கினாங்க. நிறைய சைல்ட் லேபர்ஸ் வந்து இங்கிலாந்தில் இருந்தாங்க, நிறைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து வேலை வாங்குறது, அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பளத்தை கொடுக்காமல் இருந்தது அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லை, சேஃப்டி நிறைய மிஷின்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ ஸ்கில்ஸ் வந்து கொடுக்காததுனால நிறைய இன்ஜுரிஸு, மிஷினை கையாள தெரியாமல் வந்து நிறைய டெத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங். ஹவுசிங் எடுத்துக்கும் போது வந்து எல்லாருக்கும் வீடு கொடுத்தாங்க, பட் வீடு வந்து ரொம்ப சின்னதாகவும் அவங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து காற்று வர மாதிரி ஒரு நல்ல வீடாக இல்லை, ரொம்ப டர்ட்டான ஒரு வீடாக இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணக்கூட முடியாத நிலைமையில் இருந்துச்சு. டர்ட்டாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமாக இருந்தது. இப்போ 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் டைமில் தூங்க தான் தோணுமே தவிர அவங்க வந்து வீடை க்ளீன் பண்ணணும் அப்படி நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. ஸோ இதனால் நிறைய டெத் எல்லாமே வந்துட்டு நிறைய நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அர்பனைசேஷன். ஸோ அர்பனைசேஷன் இருக்கும்போது வந்து 80% ஆஃப் பீப்புள் வந்து ரூரலில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இந்த மான்செஸ்டர் அப்படின்ற ஏரியாவிலலாம் டெவலப் ஆக ஆரம்பித்தோடனே எல்லாருமே வந்து பழைய வேலையான அந்த விவசாயத்தை விட்டுட்டு எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்தாங்க. அவங்க அதில் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், நிறைய சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரேட் ஆக ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் மான்செஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1771 வந்து 22,000 தான் அந்த ஏரியாவோட பாப்புலேஷன். ஆனால் அதுவே வந்து 1821 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,80,000 கிட்ட வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அங்கே நடந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், சோஷியோ எக்கனாமிக் கான்சிக்வன்ஸ். ஸோ சொசைட்டிலையும் எக்கனாமிக் வைஸும் வந்து எந்த மாதிரியான இம்பேக்ட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிங்க வந்து அவங்களோட தொழில் வந்து ரொம்ப லாஸ்டில் போச்சு. ஸோ அதுக்கான வேலைகள் அதிகமாக இல்லை, ஏன்னா ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் பீசன்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆனாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் கிளாஸ் அங்கே லேபராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க அவங்களுக்கு போதுமான வேஜஸ் இல்லாமல் ரொம்ப சஃபர் ஆனாங்க. இந்த மிடில் கிளாஸ் அப்படின்ற சொல்லப்படுற அந்த கிளாஸ் பீப்புள் மட்டும் என்ன ஆனாங்க அப்படின்னா நல்ல வெல்த்தி பீப்புளாக உருவாக ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் வந்து இவங்க கவர்மெண்ட்டையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா சோஷியலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி உள்ளே வருது. ஸோ இதை வந்து கொண்டு வர்றது கார்ல் மார்க்ஸ். ஸோ கார்ல் மார்க்ஸ் வந்து இந்த மாதிரியான சயின்டிஃபிக் சோஷியலிசம் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வர்றாரு. ஸோ 19th century ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வந்து இந்த சோஷியலிசம்காக வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சோஷியோ எக்கனாமிக் கான்சிக்வன்ஸ் வந்து யூரோப்பில் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லேபர் மூமெண்ட். ஸோ லேபர் மூமெண்ட் அப்படின்ற பொறுத்த வரைக்கும்
1832 ரீஃபார்ம் பில் அப்படின்னு ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பில் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, இந்த ஒர்க்கிங் சாரி இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்களா, ப்ராப்பர்ட்டி வச்சுருக்க மிடில் கிளாஸ்க்கு பீப்புளுக்கு மட்டும், நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருக்க மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து லேபர் கிளாஸ் பீப்புளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா அவங்க ஓட்டிங் அவங்களோட பாப்புலேஷன் தான் அங்கே அதிகம். ஸோ அவங்களுக்காக வந்து யாரும் உழைக்கிறதுக்கு முன் வரல அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டே வந்து நடந்து முடிஞ்சுது. ஸோ அதை தான் வந்து இந்த லேபர் மூமெண்ட். ஸோ ஃப்ரான்ஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1830 1860 வரைக்கும் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து ரெண்டு மடங்கு வந்து உயர ஆரம்பிச்சிது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட டெக்னாலஜிஸை வந்து இவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமா, நிறைய புது புது இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிது ஃப்ரான்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரயில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஷிப் பில்டிங், இந்த மாதிரியான புது இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதை வந்து புதுசாக இங்கே கொண்டு வந்தது, இந்த டெக்னாலஜி யார் கொண்டு வராங்க அப்படின்னா, ஃப்ரான்கோயிஸ் டி வேண்டல் அப்படின்றவரோட ஃபேமிலி தான் வந்து இதை இங்கே வந்து கொண்டு வராங்க, இந்த லொரைன் அப்படின்ற ரீஜியனுக்கு கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் முல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு ரீஜியன் வந்து அயன் ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ரொம்ப பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அயன் ப்ரொடக்ஷனை. ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு இப்போ வந்து ஃப்ரான்ஸோட பிக்கஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற அர்மன் பியோகாட் அண்ட் லூயிஸ் ரெனால்ட் அப்படின்ற ரெண்டு கம்பெனி வந்து உருவானது வந்து இந்த பீரியடில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜெர்மனி பார்த்தீங்க அப்படின்னா 1871 ப்ரஷ்யா வந்து ஜெர்மனியோட யுனைட் ஆகிறாங்க. ஸோ இவங்க ஆனதுக்கப்புறமா வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த 19th century எண்டில் தான் வந்து இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸை உள்ளே கொண்டு வராங்க. ஆனால் இவங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ்கிட்ட இல்லாத அளவுக்கு வந்து இவங்க டெவலப் ஆகிறாங்க. யூஎஸோட ஈக்குவலாக காம்படிஷன் போடுற அளவுக்கு வந்து இவங்க டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து நிறைய கெமிக்கல்ஸை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இதனால் வந்து நிறைய இந்த மெடிசன் ஃபீல்டு அண்டு சிந்தட்டிக் ஃபீல்டு, அதாவது பாலித்தீன் இதெல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஃபீல்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்குற இந்த பென்ஸ் அப்படின்ற கம்பெனி எல்லாமே வந்துட்டு இந்த ஜெர்மனியோடது தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டெவலப் ஆயிருந்தாங்க. பென்ஸ் மட்டும் இல்லை, டெய்ம்லர் அப்படின்ற ஒரு பிராண்டும் வந்து இவங்களோடது தான். நெக்ஸ்ட் ஒன் ஜப்பான். ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா 1867 மெய்ஜி ஏரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரா வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ இவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இவங்க வந்து முதல்ல ஃபோக்கஸ் பண்ணது என்னது அப்படின்னா, வெஸ்டர்னைசேஷனையும் இண்டஸ்ட்ரியலைசேஷனையும் வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத தான் யோசிக்கிறாங்க. ஏன் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா, 1852 வந்து யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே விசிட் பண்ண வருவார். ஸோ பார்க்குறதுக்காக வருவார். அவர் யார் அப்படின்னா அட்மிரல் மேத்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்ததுக்கப்புறமா வந்து புது புது ஐடியாஸை கொண்டு வரணும் அப்படின்றத வந்து இவங்க யோசிப்பாங்க. மாடர்ன் ஐடியாஸ் இருக்கணும், சென்ட்ரலைசேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஜப்பான் அப்படின்றது வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு ரிஃபார்மை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சிஸ்டமான எல்லா சிஸ்டமையும் தூக்கிட்டு புதுசாக வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. போஸ்டல் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இந்த போஸ்டல் சர்வீஸ் முன்னாடி என்னவாக இருந்தது அப்படின்னா கொரியர் சர்வீஸாக இருந்துச்சு. ஸோ கொரியர் சர்வீஸாக இருந்துச்சு, இந்த கொரியர் சர்வீஸை எடுத்துகிட்டு போஸ்டல் சர்வீஸ்க்கு டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலாக ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆன, ஜப்பானுக்குள்ளேவே மட்டுமே ஸ்டார்ட் ஆன இந்த போஸ்டல் சர்வீஸ் கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஆல் ஓவர் வேர்ல்டுக்குமே வந்து அவங்க லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்டல் சர்வீஸுன்றது வந்து எங்களுக்குள்ளவே இருக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டு மொத்தமாக உலகத்தை எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி ரயில்வே சர்வீஸ் இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் முழு மூச்சோட டெவலப் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இவங்க வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா சொசைட்டி எக்கனாமி மட்டும் இல்லாமல் மிலிட்ரியும் வந்து இவங்க டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுக்கும்போதும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து சில்கில் தான் வந்துட்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜப்பான் அப்படின்றது வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது.
இந்த வெஸ்டர்னைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து இந்தியாவை எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கேலிகோஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காட்டனும் அண்ட் சில்க்கும் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அதிக அளவில் வந்து வெஸ்டர்னைசேஷன் ஆனதுக்கப்புறமா நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுனால அவங்களே ஓனாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட டிமாண்டு வந்து அங்கே வந்து கம்மியாகுது. நீங்கள் பாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கலர்ஸை வந்து யூஸ் பண்ணி நிறைய இண்டிகோ கலர்ஸ் நிறைய நல்லாயிருக்கு, டிசைன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தவங்க இதை பார்த்தோன்னே இதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இதனால் வந்து கையால் செஞ்சு விற்பாங்க இல்லையா, அவங்களோட மார்க்கெட் வந்து லாஸ் ஆகுது, அவங்களோட பொருள் எல்லாமே வந்து இங்கேவே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி தாக்கா முஸ்லின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இதோட எக்ஸ்போர்ட்டும் வந்து குறையுது. ஸோ இங்கிலாந்து வந்து இதை வந்து மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷில் பண்ணப்பட்ட அந்த காட்டன் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்றனால அதை கொண்டு வந்து அந்த மார்க்கெட்டை வந்து இந்தியா தான் இங்கே தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இங்கே இருக்க எம்ப்ளாயீஸோட டிமாண்டும் குறையுது, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறது வந்து யாருமே வாங்காமல் இது சீப்பாக இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க போயிடுறாங்க. ஸோ இதனால் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகுச்சு இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இது யூஎஸ்ஏல நடந்துச்சு. ஸோ முன்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு மிஷின்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனால் பாதி வேலை நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் யூஎஸ்ஏல நடக்கும்போது என்னென்னா ஃபுல்லாகவே வந்து மிஷினே எல்லாமே வேலை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மிஷினை டிபெண்ட் பண்ணி அதுக்கான ஒரு கண்டுபிடிப்புகளில் வந்து அதிகமாக இறங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து இன்டர்நெட் இல்லை எலக்ட்ரிக் பல்ப், டெலிஃபோன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அதிக அளவில் இதாகுது, கம்யூனிகேஷன் அதிகமாக வளர ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மூணு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு மைண்ட் மேப். இப்போ பார்த்தீங்கன்னா 1760 1840 வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இதில் தான் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், ஸ்டீம் இன்ஜின் அண்ட் வாட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய க்ரியேட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து 1870s 1914 வரைக்கும் நடந்திருக்கும். இங்கே தான் வந்து டெலகிராஃப், ரயில் ரோடு, கேஸ், வாட்டர் சப்ளை நான் சொன்னேன் இல்லையா, யூஎஸில் வந்து முதல் வந்து ஸ்டார்டிங்கில் மேனுவல் பாதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஃபுல் ஆட்டோமேஷனாக மாற்றுறதுக்கு, அதாவது தண்ணி எடுத்துகிட்டு வரணுன்னா அந்த தண்ணிக்கு ஒரு பைப் லைன் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் தான் நடந்திருக்கும். ஸோ சீவேஜ் பில்ட் பண்ணுறது இந்த மாதிரியானதெல்லாம். தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து 1969 அப்புறமா நடக்குது. ஸோ இங்கே தான் வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டோமேஷன் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். ஒரு கம்பெனி இல்லைனா வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படின்றதும், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் முக்கியமாக இன்டர்நெட் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சது, டிஜிட்டல் வேர்ல்டு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சது எல்லாமே தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் தான். அப்போ ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் எப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டுருக்கு தான் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இதில் தான் வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, க்ளவுடு, சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ். நான் இது வரைக்கும் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் என்னென்ன வீடியோ போட்டிருக்கணும் அதுலேருந்து நான் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நான் வேர்ல்டு வார் வந்து ஒரு வீடியோ வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் போட்டிருப்பேன். ஸோ வேர்ல்டு வார்க்கு வந்து நான் வந்து வேர்ல்டு வார் டூ முடித்ததுக்கப்புறமா அந்த க்வெஸ்சன் அதோட சேர்த்து நான் அந்த க்வெஸ்சனை போடுறேன். ஸோ அமெரிக்கன் ரெவல்யூஷன் பற்றி அண்ட் இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த க்வெஸ்சன். ஸோ இதுவும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து அமெரிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வீடியோஸ் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்குன்னு தனியாக வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் போயிட்டு வந்து நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இந்த க்வெஸ்சன்ஸை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வேணுன்னா ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்ட் வேர்ல்டு வார் டூ பற்றிலாம் பார்க்கலாம். அண்டு உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இப்போ நான் போடுற வீடியோஸ் அண்ட் எப்படி க்வெஸ்சன்ஸ்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட்
பண்ணுறேன். நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன விதமான ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இருக்கோம். தேங்க்யூ.